சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். வாங்க காஞ்சனா. என்ன மரியா, எதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அது திருட்டு கேஸ், எவ்வளவு கேட்டாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி, உங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல பழக்கம் மாமே, அதான் நீங்க வந்து பேசினாலாவது ஏதாவது உண்மை தெரியுமான்னு உங்களை வர சொன்ன. சரி, அப்ப நான் பேசுங்க. என்னக்கா என்ன இதெல்லாம்? ஏதோ சந்தேக கேஸ்ல என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்கம்மா. எல்லா கைதிகளும் விசாரிக்கிற மாதிரி என்னையும் விசாரிச்சாங்க. விடு, உண்மை தெரிஞ்சா அனுப்பிச்சிருவாங்க. எதுக்கு உங்களை சந்தேகப்படணும்? என்ன நடந்தது, உண்மையை சொல்லுங்க. அது சிவசங்கர் ஐயா கிட்ட தனபாலன் ஒருத்தர் வேலை பாக்குறாரு. ஒரு 50 பவுன் நகையை கொண்டு வந்து கொடுத்து வச்சிருங்க, திருப்பி வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. ஐயா அந்த நகையை வாங்கி பீரோக்குள்ள வச்சாங்க. நான் அப்ப பார்த்ததோட சரி காஞ்சனா. அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்து கேட்டப்போ பீரோல நகை இல்லம்மா, அது தனபால் பொண்டாட்டியோட பரம்பரை நகையா. வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிடும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அந்த வீட்டில் நானும் ஐயா தானே இருக்கோம். அதான் என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன அநியாயங்கா இது? உங்களை பத்தி சிவசங்கரன் சாருக்கு தெரியாது? அவர் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதானே. தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு உங்களை பலி கொடுத்துட்டாரா? சி, என்ன மனுஷன் அந்த ஆளு. அந்த ஆள் கிட்ட போய் லோன் வாங்கியிருக்க பாருங்க, முதல்ல அந்த ஆள் மூஞ்சில தூக்கி எறியறேன். ஐயோ காஞ்சனா, அவசரப்படாதம்மா. ஐயா அந்த மாதிரி ஆள் இல்ல. நகை காண போன உடனே நீ பாத்தியான்னு ஒரு வார்த்தை கூட அவர் என்கிட்ட கேட்கல. என் மேல துளி கூட அவருக்கு சந்தேகம் இல்லம்மா. போலீஸ்காரங்களுக்கு தான் சந்தேகம். என்னை விசாரணைக்கு கூட்டிட்டு போகும்போது கூட்டிட்டு போகாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சினாரு, ஆனா இவங்க கேட்கல. அவசரப்பட்டு அவர் மேல கோபப்படாதம்மா. என்னக்கா இது, தப்பு பண்ணாம நீங்க எதுக்கு இங்க இருக்கணும்? நீ தப்பே பண்ணாம கவிதாவோட சூழ்ச்சியால எப்படி ஜெயிலுக்கு வந்தியோ அதே மாதிரி தான் நானும் வந்திருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. இதுக்காக யாருமே நான் குத்தம் சொல்ல முடியாது காஞ்சனா. இல்லக்கா இல்லை, நான் இதை எப்படி விட மாட்டேன். நான் இருக்கேங்க உங்களுக்கு. சாரி மரியா, நீங்க அவசரப்பட்டீங்களோன்னு தோணுது. எதை வச்சு உங்க நகை திருடினாங்கன்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க காஞ்சனா? இது யாருன்னு கேட்டப்ப சிவசங்கரால சரியா பதில் சொல்ல முடியல, அப்படியே தடுமாறி போய் நிக்கிறாரு. இன்னொன்னு, அந்த வீட்டுல இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே கிடையாது. அப்போ அந்த 50 பவுன் நகை எங்க போயிருக்கோம் சொல்லுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், திஸ் லேடி இஸ் எ கிரிமினல். அவங்க ஜெயில எப்படி இருந்தாங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட கேட்டகரியை சேர்ந்தவங்கன்னு. ஸோ இதுக்கு போலீஸே தேவையில்லை, ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லிடும் கிளியரா இப்படி இப்படிதான் நடந்திருக்கும்னு. அப்புறம் இல்லை மரியா, நீங்க அவங்கள பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கீங்க. அவங்க ஒன்றும் முன்ன திருடிட்டு ஜெயிலுக்கு வரலையே, உங்களுக்கே அவங்க கேஸ பத்தி நல்லா தெரியும். தங்கச்சியை கெடுக்க வந்த ஒரு ராஸ்கலை கொன்னுட்டு ஜெயிலுக்கு வந்தவங்க. எதுவா வேணா இருக்கட்டும் காஞ்சனா, ஆனா கடைசியில போனது ஜெயிலுக்கு தானே, இது போறாது எங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு. ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் குற்றவாளியா மரியா? இல்ல இல்ல, நீங்க தத்துவம் பேசுறீங்க, நான் சட்டம் பேசுறேன். மரியா மரியா, அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் ஓகேங்க, ஆனா அதுக்கு போய் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எங்களால செய்ய முடியாது. எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? சட்டப்படிதான் எங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். இல்ல நீங்க கொஞ்சம் ப்ளீஸ் காஞ்சனா, தேவையில்லாம இதை பத்தி ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம், ஏன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. I'm sorry Kanchana, I can't help you. அக்கா அக்கா, உங்களை பத்தி குறி சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்களை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வராம நான் விட மாட்டேன். தைரியமா இருங்க.
நீங்கள் சொன்ன மாதிரியே சிவசங்கர் வீட்டிலேருந்து 50 பவுன் நகையை திருடிட்டேன். அவரும் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. நீங்கள் நினச்ச மாதிரியே அக்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்கம்மா. குட், வெரி குட். அக்கா ஜெயிலுக்கு போயிட்டா திருடின நகையெல்லாம் என்னையே எடுத்துக்க சொன்னீங்க. மேலே வேற ஒரு 1 லட்ச ரூபா தர்றேன்னு சொன்னீங்க. அதான் விஷயத்த சொல்லிவிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். பண்டிகை வேற வருது, ஏகப்பட்ட செலவு இருக்குது. நாங்க சொன்னபடி நீ செஞ்சிட்ட, இத பார். உனக்கு கொடுக்கறதா சொன்ன 1 லட்சமும் ரெடியா இருக்கு, கவலையே படாத, எல்லாம் உனக்குதான். ஆனா இப்ப இல்ல. ஏமா, அதான் அக்காவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அக்காவை திருடிட்டான்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சிட்டு போல, சந்தேகத்தின் பேர்ல தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுவும் அவ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கா, ஜெயில கூட இல்ல. இன்னும் அவ குற்றவாளின் முடிவாகலையே. நாம பாதி கிணறு தான் தாண்டி இருக்கோம். அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட முடியுமா? அக்கா தான் நகையை திருடிட்டான்னு தண்டனையோட ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வந்து வாங்கிட்டு போங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாவே வாங்கிட்டு போங்க. என்ன முகம் வாடி போச்சு! நான் இந்த பணத்தை தராட்டி கூட உனக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லையே. திருடின 50 பவுன் நகையும் உன்கிட்டதான் இருக்கு, அதுவே கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் தேரும். உனக்கு லாபம் தானே? ஆமா மேடம், நான் வரேன். இதுக்கு மேலயும் பேசினா எங்க அந்த நகையும் கேட்டுருவோன்னு பயந்து ஓடுறான் பாரு. பாவம் மணி அந்த ஆளு, நாம சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டான். அக்காவும் ஜெயிலுக்கு போயிட்டா, நாம பேசின பணத்தை கொடுத்துட வேண்டியதுதானே? அதுக்கு இப்ப என்ன அவசரம் கவி? நீ சொன்ன மாதிரி அவனுக்கு பணத்தை கொடுத்துட்டோன்னு வெய். அப்புறம் அவன் போலீஸ்ல மாட்டினான்னா அந்த பணமும் போயிடும். இவன் நம்மள பத்தி சொல்லி அந்த பணம் எவிடன்ஸாவும் ஆயிடுமே. ஓகே, அதனால அக்கா தான் குற்றவாளின் முடிவாகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கறதுதான் நமக்கு பாதுகாப்பு. நீ சொல்றதும் கரெக்டு தான். அப்ப பணம் நம்ம கிட்டே இருக்கட்டும். என்னம்மா, வீட்டுல யாரையுமே காணோம், நீ மட்டும்தான் இருக்கியா? ஆமாப்பா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, தங்கச்சிய பக்கத்து வீட்டு அக்கா தூக்கிட்டு போயிருக்காங்கப்பா. அப்படியா? சரி, இந்த பக்கத்து கடையில போய் ஒரு தீப்பெட்டி வாங்கி வந்துரு. அப்பா கிச்சன்லயே வத்திப்பெட்டி இருக்குப்பா, எடுத்துட்டு வரட்டாப்பா? அது இருக்கட்டும்மா, நீ கடையில போய் வேற வாங்கிட்டு வா. ஏன்பா, கிச்சன்லயே இருக்குல்லப்பா. அது இருக்கட்டும்மா, நீ போய் புதுசா ஒண்ணு வாங்கிட்டு வா. 50 நிமிஷம் தானே, போனா போகுது. எதுக்கே இந்த ரூமை பூட்டுற? இருக்கிறது ஒரே ஒரு ரூம், அதையும் பூட்டிட்டா குழந்தைங்க எங்க படுக்கும்? உள்ள முக்கியமான டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கேன். ஐயா பெரிய கலெக்டர், உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு பூட்டுறதுக்கு என்ன கருமத்தை வச்சு பூட்டனியோ? ஏய், தேவையில்லாம பேசாத, அந்த ரூம் பூட்டி தான் இருக்கும், உன் வேலைய பாத்துட்டு போ. என்னையா சொல்ற? குழந்தைங்க எங்க படுக்கும் தானே கேக்குறேன். வெளிய படுக்கட்டும். என்னையா சொல்ற? வெளியில எப்படி பனி கொட்டுது,
விஷம் பண்ணியா? இதுல போய் குழந்தைங்களை படுக்க சொல்ற? இந்த பாரு, ஒரு நாள் வெளியே படுத்தா ஒண்ணும் செத்துற மாட்டாங்க. வா. அம்மா, எங்கம்மா போயிருந்த? அப்பா தீப்பெட்டி வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. வீட்டில தான் தீப்பெட்டி இருக்கு, எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னாரு? நான் சொன்னம்மா, அப்பாதான் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஸோ டோன்ட் வரி சார், உங்கள் நகையெல்லாம் பத்திரமா உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இட்ஸ் ஓகே. ஆனால் அக்கா எந்த தப்பும் செய்யலையே. ஐ நோ, அவங்க எந்த தப்பும் பண்ணலை. சாரி, எங்கள் மிஸ்டேக் தான். தேவையில்லாமல் அவங்கள நாங்கள் சந்தேகப்பட்டுட்டோம். எனிவே, உங்கள் நகையெல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எல்லாம் சரியா இருக்கு மேடம், ரொம்ப தேங்க்ஸ். மேடம், அப்போ நகையை எடுத்தது யாரு? உங்க வீட்ல புதுசா ஒரு செக்யூரிட்டி டியூட்டி பார்த்தாரு, காளிமுத்து. அவன்தான். அவனா? அவன் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டானே. பாக்கலாம், இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டிட்டு வரதுக்காக போயிருக்காரு. வந்தோடனே நீங்களே அவனை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சொல்லு, நகையில எப்படி திருண்ண? ஆனா அவன் முதலாளி நீ வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன்னு சொல்றாரு, அப்புறம் எப்படி? நகையெல்லாம் நான் எடுக்கலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இத பாரு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ. வீணா உடம்ப புண்ணாக்கிக்காத சொல்லிட்டேன். இல்லங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. இது சரிப்பட்டு வராது, எப்படி வர வைக்கிறதுன்னு தெரியும். கூட்டு வாங்கப்பா. உன் பேர் என்ன சொன்ன? வள்ளி மயில். என்ன வள்ளி மயிலுங்க? இந்த ஆள் உனக்கு தெரியுமா? இவர் என் வீட்டுக்காரருங்க. சரி, இந்த நகையெல்லாம் உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லு. வள்ளி. யோ, உன்னால உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? என் கூட பிறந்த அக்கா. நீ நகையை திருந்தது எப்படி தெரியும்னு பாக்குறியா? எனக்கு தெரியா. என்னக்கா, ரெண்டு மூணு நாளா ஆளையே பார்க்க முடியல? எங்க அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊர்ல இருந்து செய்தி வந்ததுமா, அதான் பாக்க போயிருந்தேன். அக்கா இப்ப எப்படி இருக்காங்க? பரவாயில்லம்மா, இப்ப கொஞ்சம் நடக்கிறாங்க. அவங்களுக்காக தான் அர்ச்சனை பண்ணிட்டு வரேம்மா. இங்க பாருமா வள்ளி, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உங்க அக்காவை போய் பாத்துட்டு வந்தியா? பாக்கலக்கா. ஏமா, உனக்காக தானே கொலை பண்ணிட்டு போனாங்க. இத்தனை வருஷமா பாக்காம இருக்கியே, உனக்கு எப்படிமா இவ்வளவு அழுத்தமா இருக்க முடியுது? எங்க அக்கா என்ன கெடுக்க வந்த பாவிய கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனப்பவே எனக்கு கல்யாணம் முடிவா இருந்துச்சு. ஆனா மாப்பிள்ள வீட்டுல அவருக்கும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, எங்க அக்காவை பார்த்ததே இல்ல. எங்க அக்காவும் மாப்பிள்ளைய பார்க்காம ஜெயிலுக்கு போயிட்டா. என்னோட மாமனார் மாமியார் என்கிட்ட வந்து, உங்க அக்கா ஜெயிலுக்கு போனது என் சொந்தக்காரங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சா எங்க மான மரியாதையே போயிடும், அதனால உனக்கு ஒரு அக்கா இருக்கிறதே நீ மறந்துடணும், அவளை நீ ஜெயில போய் பார்க்க கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனாலதான் எங்க அக்காவை போய் என்னால பாக்க முடியல. வாழ்க்கையே உனக்காக அர்ப்பணிச்சவங்க, நீ அடியோட மறந்துடக் கூடாது. சரி, போனது போகட்டும், இப்போவாது நீ உங்க அக்காவை பாக்கல இல்லையா? ஆமாக்கா, நானும் அதைத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இரு இரு, நான் சொல்றது முழுசா கேட்டுக்கோ. உனக்காக கொலை பண்ணிட்டு போன உங்க அக்கா ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்க, ஆனா திருப்பி அவங்கள போலீஸ் இப்ப புடிச்சிட்டு போயிருக்காங்கம்மா. என்னக்கா சொல்றீங்க? வெளியில வந்த உங்க அக்கா சிவசங்கர் வீட்டுல தங்கி இருந்திருக்காங்க. அவருக்கு உங்க அக்கா ஏதோ உதவி பண்ணிருக்காங்க. திருப்பி அவர் பதிலுக்கு சொந்த அக்காவா நினைச்சு வீட்டு நிர்வாகம் பண்ண சொல்லிருக்காரு. அவர் யாருன்னா, சவுத் மெட்ராஸ் பெனிஃபிட் கம்பெனியோட எம்டி. என்னக்கா சொல்றீங்க? எங்க வீட்டுக்காரர் அவர் வீட்டுல தான் செக்யூரிட்டியா வேலை செய்யறாரு. அப்புறம் கேளு கதைய. சிவசங்கர் வீட்டுல அவர்கிட்ட வேலை செய்யற ஒருத்தர் 50 பவுன் நகையை கொடுத்து வச்சிருந்திருக்காரு. 50 பவுன் நகையும் திருட்டு போயிருச்சான். அதை காணோன்னு உங்க அக்காவை போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்காங்க. நான் வரேன்க்கா. பஞ்சவர்ணம் சொன்னதும் ஓடி போய் வீட்டுக்குள்ள இந்த ஆள் பூட்டி வச்சிருந்த அறைய பூட்டை உடைச்சு பார்த்தேன். சரி, திடீர்னு எப்படிமா உங்க வீட்டுக்கார மேல உனக்கு சந்தேகம் வந்துச்சு? கொஞ்ச நாளாவே எங்க குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துடுச்சு. அந்த கோபத்துல இந்த ஆளை திட்டிக்கிட்டே இருந்தேன். அப்பதான் இவரு ஒரு ஃபண்டு கம்பெனி முதலாளி வீட்டுல வேலை கிடைச்சிருக்கதாகவும் கொஞ்ச நாள்ல நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும் சொன்னாரு. பஞ்சவர்ணம் அந்த வீட்டுல நகையை காணும்னு சொன்னதுக்கும் 2-3 நாளா இவர் எங்க வீட்டுல அந்த ரூம பூட்டி வச்சதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும்னு நான் நினைச்சேன்.
எனக்கு சந்தேகம் வந்த பின்னாடிதான் உள்ள போய் பார்த்தேன். இந்த நகையெல்லாம் இருந்துச்சு, அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு விவரத்தெல்லாம் சொன்னேன். யோ, உள்ள இருக்கிறது எங்க அக்காயா, அவங்க எனக்காக அவங்க வாழ்க்கையவே அழிச்சுக்கிட்டாங்க. ஆனா ஜெயில இருந்து வந்தவங்கள நீ மறுபடியும் ஜெயிலுக்கே அனுப்ப பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்காயா? 203. எஸ் மேடம். அந்த அம்மா வெளியே அனுப்பு. தமிழ்மணி. எஸ் மேடம். இந்த ஆளை உள்ள போடுங்க. பையா. அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா? அழாத, நீ பேசிட்டு இருந்தெல்லாம் நான் கேட்டேன். நான் ஜெயில இருக்கும் போது நீ வந்து பாக்கலையான்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்பதாமா உன் நிலைமை எனக்கு புரிஞ்சுது. மயில, நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? அக்கா, அத நாம சேர்ந்துட்டோம்ல. அழாதம்மா, அழாத அழாத. மயில, 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 எழுச்சி எழுச்சி. தண்ணி எடுங்க.